இன்கேஸ் மச்சான் செத்து போயிட்டே அமைச்சோம்னு. இந்த வீடியோல ஒரு சேலஞ்சிங்கான வேர்ல்டு ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ண போறோம். வீடியோ பாக்குற நீங்க ஒரு லைக் போட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம உலகத்துல யாருமே பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு ஸ்டாவ் மேக் பண்ணி அதுல கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க போறோம். இதுவரையும் அதிகபட்சமா எவ்வளவு பெரிய ஸ்டாவ் மேக் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காங்க அப்படின்னா 1600 ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதை யார் பண்ணதுன்னா அதுவும் நம்ம தான் பண்ணியிருக்கோமே. இன்னைக்கு நம்ம நம்மளோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி 2000 ஃபீட்டுக்கு ஒரு பெரிய ஸ்டாவ் மேக் பண்ணி அதில் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு உறிஞ்சி குடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 2000 ஃபீட்டுக்கு நம்ம டீ பாயிண்ட் வந்துருக்கோமே. 1, 2, 3, 4 அட பாப்பா. இந்த ஒரு ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 100 ஃபீட் அளவு டியூப் இருக்குது. இதே போல் 20 ரோல் இருக்குது. 20 கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 2000 ஃபீட் இருக்கும் மச்சான். கனெக்ட் பண்ணு. இதை உள்ள போட்டாலும் போக மாட்டுது, இதை உள்ள வச்சாலும் போக மாட்டுது. எப்படி தான் சொல்லுவது? அடச்சே, மொத்த விவசாயம் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு ரோல் மட்டும் மச்சாங்கல இருக்குது. இதை கனெக்ட் பண்ண அப்படின்னா வந்து கண்டிப்பாக சிக்கலாயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த ஓஸ்டிப்பை லெங்க்த்து இழுத்து விட்டுக்கலாம். ரொம்பவே சிக்கல் வந்துருச்சு. ஒன்று ஒன்று பிரிச்சு எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. நம்மளோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்மளோட புதுசாக ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க சந்தோஷமே தனி தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து 18 டீப் ரோலை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 2 மச்சாங்கல் இருக்குது. இதே நம்ம கனெக்ட் பண்ணோம். எட்டு தொலை வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிடமே தெரியல. என்ன மச்சான் இவ்வளோ இருக்கு மச்சான்? ஸோ அவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா டியூப் ஸ்டார்டிங்கு. 2000 ஃபீட் டியூப்பையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த சிக்கல் இல்லாமல் ஃபைனலாக எடுத்து முடிச்சிட்டோமே. கேனில் போய்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டு இந்த 2000 ஃபீட் டியூப்பை தாண்டி நம்ம அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பெரிய கேன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்த கொக்கோ கோலா ஊற்ற போகிறோம். மச்சான்டா கொக்கோ கோலா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போயிட்டவன் கொக்கோ கோலா இல்லை மச்சான், பவுண்டா ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அதை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் பவுண்டா வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ண போகிறோம். இந்த பவுண்டா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேனில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 லிட்டர் கேனையும் பார்த்தா ஃபுல்லாக பவுண்டாவில் நிரப்பியாச்சு. எவ்வளோ எம்டி கேன் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க இதுக்குள்ள நிரப்பியாச்சு. அடுத்து தான் நம்ம வந்து 2000 ஃபீட்டுக்கு இழுத்து வச்சிருக்கூடிய இந்த டியூப்ல நம்ம போட்டு உறிஞ்ச போகிறோமே. அவ்வளோ ரெடியே மச்சான், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். இழுக்கும்போது தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ 2000 ஃபீட் லெங்க்த்துக்கு போட்டுருக்கூடிய டியூப்ல கூல்ட்ரிங்க்ஸ் இழுத்து பார்க்கறது முடியும். மச்சான் வந்து சாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு இழுத்து பார்க்குறாங்க சொல்லிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு டீப் லெங்க்த்து இருக்குது. ஸோ இதில் வந்து மச்சான் இழுக்கட்டும் இழுக்க முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணிட்டு 2000 ஃபீட்ல இழுக்கலாம். இது மச்சான் வருதா? நம்ம வந்து 1600 ஃபீட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கஷ்டப்பட்டேன். லிட்டரலி பார்த்தீங்கன்னா செத்து போட்டேன் அப்படின்னு சொன்னோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்துக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம 2000 ஃபீட் மொத்தம் எடுக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கேன். மச்சா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு முடிச்சுட்டேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன ஒன்று அப்படின்னா வந்து நீங்கள் 5 அடி கூல்ட்ரிங்க்ஸ் இழுத்துட்டு லைட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா 10 அடி பின்னாக்கு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக ரிவர்ஸில் போயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து விடாமல் இழுத்துக்கிட்டே இருக்கணும். விடாமல் இழுத்தால் தான் நம்மளால் கூல்ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக குடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம தோசை கனெக்ட் பண்ணிட்டு 2000 ஃபீட் இழுக்கலாம். நடந்து வரதுக்குள்ள மூச்சு வாங்கி போயிடுச்சு. ஒரு வழியா பைப்போட எண்டா நம்ம கண்டுபிடிச்சிருமே. இந்த ரெக்கார்டு பண்ணும்போது இருதயம் சரி நுரையும் சரி ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட செய்ய வைப்போமே. இன்கேஸ் மச்சான் செத்து போயிட்டே அமைச்சோன்னு பேச்சாடா பேசுன. போகுது. ஆனால் 30 மீட்டர் இழுக்கிற பேர் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மச்சானுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ தெரியல.
எவ்வளவு தூரம் மச்சான் வந்திருக்க? மச்சான் பாதி தூரத்தை தாண்டிட்டேன். நான் நல்லா இழு மச்சான், வேகமா இழு. மச்சான் விடாத இழு, இழு விடாத இழு, இழு நல்லா வேகமா இழு, நல்லா வேகமா ஒரு இழு, மெதுவா இழு. இழுத்தியா கஷ்டமா தான் இருக்கும், இப்ப வேகமா இழு. அவன் இழுத்தது இவ்வளோ தூரம் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் இழுத்தான்னு தெரியல. பாருங்களேன் இந்த இடத்துலையும் பாருங்க, ஃபுல்லாக வந்துட்டு போயிட்டே இருக்கு. கொக்கோ கோலா, ஐ மீன் பவுண்டா போயிட்டே இருக்கு. நான் கேம்ஸ் கத்துறது வந்து மச்சான காதல் உள்ளதா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ஊ அங்கே இருக்கா, இன்னுமே நம்மளால மச்சானை பார்க்க முடியல. வாயிலாம் சமோலியா இருக்குது. மச்சான் எப்படிதான் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரத்துக்கு வந்திருக்கான். பாருங்களேன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான் அப்படின்ட்டு சமோலிக்குது வாயிலாம். மச்சம் முன்னாடி வைக்கிற இடத்துக்கும் இப்போ நிற்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வரதே ஒரு மணி நேரம் இருக்குது. வாயெல்லாம் வலிக்குது, உள்பதில் உதட்டு தோடலாம் வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மச்சம் வந்து வேகமாக இழுத்தான், எனர்ஜி நிறையா இருந்திருக்கும் பொருக்கு. இப்போ வர வர பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவாக போகுது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஸ்லோவாக இழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் மச்சான் வந்து இழுத்து இருக்கான். இப்போ நம்ம வந்து இப்போ சென்டர்லேயும் இல்லை, கொஞ்சம் இந்த தள்ளி வந்துட்டோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேன் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? பார்க்க முடியல இங்கேருந்து. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மச்சான் தெரியறான். மச்சான் இழுத்துட்டே பாருங்க. மச்சான் வந்து சவுண்டு போடுறது நம்மளால காதல ஒழுங்க முடியல, ஆனால் இருந்தாலும் அவன் கையை அசைக்கிறது நமக்கு தெரியுது. ரொம்பவே கஷ்டங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கெல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. பார்க்குற நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்படுற எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ வாங்க போய் பார்ப்போம் மச்சான் எந்த அளவுக்கு இழுத்துருக்கான்னு. எனக்கு வந்து இந்த இடத்துல பேச்சே இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, பார்க்குறப்பே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மச்சான் முடிஞ்சிச்சு மச்சான், நெருங்கிட்டு மச்சான், நெருங்கிட்டு 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 மச்சான் மச்சான் இழுத்துட்ட மச்சான் இழுத்துட்ட மச்சான். பாருங்களேன் இந்த அளவுக்கு இழுத்தது வந்து சத்தியமா யாராலையுமே முடியாது. ஏன்னா வந்து ஒரு 28 meters நம்ம இழுத்தப்ப எந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதை வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ என்னன்னு தெரியல. பாருங்களேன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மச்சானுக்கு வந்து ஓவரா வாமிட்டு. அது வந்து என்ன ரீசன்னா அந்த பிளாஸ்டிக் பைக் இழுக்கும் போது வந்து அந்த பிளாஸ்டிக் வாடை தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து வாமிட்டு மச்சானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக அவனால் முடியலை. அந்த அளவுக்கு எஃபெக்டை போட்டு இழுத்துருக்கான். அதுக்கு மேலே வாமிட்டும் வந்துருச்சு, அவனால் இனிமேல் பேச முடியலை. ஸோ வாங்க நம்ம போயிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பைப்பில் எவ்வளோ வந்திருக்கு, அதேமாரி கேனில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2000 feet ஓசை நான் சுருட்டிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸ் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பாருங்களேன். பார்த்தாலே தெரியுது என்னால் தூக்கவே முடியல, செம்ம வெயிட்டு. அது இல்லாமல் சுற்றிட்டு வர்றப்ப இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப கடுக்க ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்களேன், இதில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 10 liters குறைஞ்சிருக்கும். அந்த 10 liters எல்லாமே இந்த ஓஸ்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள் என்னால் தூக்கவே முடியல. மச்சான் வேற ரொம்ப டயர்டாகிட்டான், அவனை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரையும் உங்கள்கிட்ட டாடா போய் போய் சொல்கிறது உங்கள் கேமராமேன் மோகனுடன் உங்கள் பாலான் மச்சான் அண்ட் முத்து மச்சான். பாய் கிரேசி மச்சான்.